ஸோ கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காயின் எப்படியாவது எவ்ரி சிங்கிள் டே மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஒரு சில காயின்ஸ்லாம் ஒரே நாளில் 20%, 30%, 40%லாம் மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது அடடா இது ஆல்ரெடி மூவ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்டர் ஆக வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணோன்னா ஃபர்தர் அங்கேருந்து இன்னும் 40% கூட மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அதே காயின் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குற இந்த கிரிப்டோ காயின்ஸ்லாம் ஃபர்தராக ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் கொடுக்குமா இல்லை ரிவர்சல் ஆகுமான்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லாகின் பண்ணதுக்கப்புறமா ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ் இருக்கும், ஒரு 115, 120 காயின்ஸ் இருக்கும். அந்த 120 காயின் ஃபியூச்சர்ஸில் எது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் 24 hours, லாஸ்ட் 24 hoursில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது இதெல்லாம் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ட் யூஎஸ்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஆல்மோஸ்ட் இப்போ 30% மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போது நான் இதில் ஃபர்தராக என்டர் ஆகலாமா இல்லையா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் இந்த மாதிரி காயினில் வந்திருந்ததுன்னா அது ஃபாலோ த்ரூ மூமெண்ட் கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஒரு பைன் ஸ்கிரிப்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த பைன் ஸ்கிரிப்டை நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக ஏஐ டூல் யூஸ் பண்ணியே நம்ம அதை க்ரியேட் பண்ணிடலாம். எப்படி அதை க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி வச்சு நம்ம பைன் ஸ்கிரிப்டை வச்சு வேலிடேட் பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக கிளாட் அப்படின்ற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த கிளாட் பிளாட்ஃபார்மில் இப்போ நான் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிரியேட் அ பைன் ஸ்கிரிப்ட் ஃபார் த ஃபாலோயிங், ஐ வாண்டட் டு ட்ராக் வென் எவர் தெர் இஸ் அ பிக் மூவ். எப்பப்போலாம் ஒரு பிக் மூவ் இன்னும் ஒரு கிரிப்டோ காயினில் இருக்கோ அதுக்கு ஃபர்தராக நெக்ஸ்ட் டே ஃபாலோ த்ரூ, நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் இருக்கா இல்லைனா ரிவர்சல் ஆயிருக்கா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே கம்ப்ளீட் கோடு எழுதி கொடுத்துரும். ஸோ கம்ப்ளீட் பைன் ஸ்கிரிப்ட் அதை எழுதி முடிச்சிருச்சு. இப்போது இந்த பைன் ஸ்கிரிப்டை வச்சு நம்ம எப்படி வேலிடேட் பண்ணுறது, டேரெக்டாக நம்ம பைன் ஸ்கிரிப்டை நம்மளோட நோ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற எல்லா காயின்ஸ்க்கும் எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூ போவோம். ஸோ ட்ரேடிங் வியூ போகணுன்னே அதில் ப்ராடக்ட்ஸில் இங்கே ஸ்க்ரீனரில் பார்த்தீங்கன்னா CEX pairs அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட அக்ராஸ் நோ த வேர்ல்டில் இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் வரும். அதில் இந்த எக்ஸ்சேஞ்சில் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு நான் இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்ச் தான் வேணும், டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அதில் ஆல்மோஸ்ட் 134 காயின் இருக்குது. அந்த 134 காயினோட இப்போ பர் டே மூவ்மெண்ட் எப்படி வேணுன்றதை நீங்கள் இங்கே ஷார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் பார்த்தது இங்கேயும் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 24 hoursில் எந்தெந்த காயின்லாம் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றது இதில் தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிலேயே பார்த்து அதே ஆல்ட் யூஎஸ்டி தான். ஸோ இந்த ஆல்ட் யூஎஸ்டி இப்போது நோ நம்ம பார்த்த அதே மூவ்மெண்ட்டு ஃபர்தராக ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட்ஸ் எத்தனை வாட்டி கொடுத்துருக்கு இல்லையன்றதை நம்ம அந்த பைன் ஸ்கிரிப்டில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பைன் ஸ்கிரிப்டை அப்ளை பண்ணோன்னா இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நோ லைக் யூ வில் சி எ இமேஜஸ் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் 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 நேம் மென்ஷன் பண்ணியிருக்கனா இதெல்லாம் ஒரு பிக் மூவ்மெண்ட், ஒரே நாளில் 14% மூவ் ஆயிருக்கு, இங்கே ஒரே நாளில் 13% மூவ் ஆயிருக்கு. ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட்ஸ் எத்தனை வாட்டி வருதுன்றதை இங்கே டேபிள்லேயே தெரிஞ்சிடும். இதில் பார்த்தாலே தெரியும் 7 பெரிய பிக் மூவ்மெண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு, அதில் 5 வாட்டி ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 83% நம்ம ஓவராலாக ஒரு 10 ட்ரேடு ஒருத்தினா அதில் மோர் தென் 8 ட்ரேடு ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எந்த நோ டைமில் சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்வர்ட் ட்ரெண்டில் ஒரு பெரிய ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் இருந்ததுன்னா திருப்பி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து அது அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. டவுன்வர்ட் மூவ்மெண்ட் வந்ததுன்னா ஃபார் 50-50 தான் இருக்குது ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட். ஸோ அப்வர்ட் மூவ்மெண்ட் அனாலிசிஸ் டவுன்மெண்ட் மூவ்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி ஓவராலாக இந்த பர்டிகுலர் நோ சார்ட்டில் நீங்கள் அந்த ஆல்ட் காயினோட சார்ட்டில் எடுத்து பார்த்தாலே நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் பெரிய மூவ்மெண்ட் வந்திருக்கு, இந்த பெரிய மூவ்மெண்ட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லைனா எப்படி சிக்னிஃபை பண்ணுறது அப்படின்றத நீங்கள் அந்த செட்டிங்கில் போனீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் 3% தான் நான் வந்து த்ரெஷோல்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இல்லை எனக்கு 3% வேணாம், 15% தான் என்னோடய பெரிய மூவ்மெண்ட், அதுதான் த்ரெஷோல்ட். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி 15% மூவ்மெண்ட் வந்திருக்கு, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்பப்போலாம் 15% மூவ் வந்திருக்கோ அது மட்டும்தான் அது செக் பண்ணும். ஸோ இப்போ டேட்டாவில் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பெரிய மூவ்மெண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு, அதில் 100% ஆஃப் த டைம் எல்லா வாட்டியுமே ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, ரிவர்சல் வரல, ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் தான் இருக்குது. விச் மீன்ஸ் தட் ஒரு 10% அப்பவும் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸுக்கு இன்னும் ஃபர்தராக மேலே தான் போகுது அப்படின்றதா அர்த்தம். ஸோ இது வந்து ஆல்ட் யூஎஸ்டிக்கு மட்டும் இல்லை, எனி ஸ்பெசிஃபிக் நீங்கள் காயின் நீங்கள் யூ கேன் சர்ச் இட் சேம் கிரிப்டோவில் வந்துட்டு டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நான் பிட்காயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 15% ஒன் டே மூவ்மெண்ட்டு இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வரல. அதனால் சே சப்போஸ் நான் ஒரு 4% அப்படின்னு நான் பிட்காயினில் மென்ஷன் பண்ணுறேன்னா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 78% ஆஃப் த டைம் ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்போ எல்லாம் 4% மூவ்மெண்ட் வந்திருக்கோ நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டவுன் மூவ்ஸ்,
டவுன் மூவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ த்ரூ மூமெண்ட் 0%. ஸோ 4% டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகுது, அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது, ரிவர்சல் 100% ஆஃப் த டைம். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்குமே இல்லைனா ஒரு கிரிப்டோவை பொறுத்த வரைக்குமே ஃபாலோ த்ரூ மூமெண்ட் அந்த அப் ட்ரெண்டில் இருக்குது, பட் டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அது ரிவர்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த பைன் ஸ்கிரிப்டை வச்சு நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எப்படி வேணாலும் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். அந்த த்ரெஷோல்டு எந்த லெவலுக்கு உங்களுக்கு வேணும், லுக் பேக் பீரியட் லாஸ்ட்டு 20 days ஆவரேஜோட பீரியட் தான் இது, அண்ட் ஃபாலோ த்ரூ பீரியட் வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 5 days அந்த மூமெண்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத வச்சு தான் இந்த ஓவரால் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காயினோட கேரக்டரிஸ்டிக் மாறும், அதுக்கேற்ற மாதிரி தான் அது அதோட ஓவரால் அவுட்கம்மும் மாறும். ஸோ இப்போ ETH பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் எத்தனை வாட்டி வந்திருக்குது, அண்ட் அதே மாதிரி எத்தனை வாட்டி டவுன் சைட் மூமெண்ட்ஸ் வந்திருக்கு, அந்த டவுன் சைட் மூமெண்ட்டுக்கு எத்தனை வாட்டி ஃபாலோ த்ரூ மூமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எனி ஸ்பெசிஃபிக் காயின்ஸ் நீங்கள் சர்ச் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். சொல்லணும்னா ரிப்பிள் ETH BTC எதுக்குனாலுமே அந்த ஓவரால் மூமெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் காயினை நம்ம பெட் காயினில் இல்லைனா டெல்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் அதில் வந்திருக்குன்னா அது ஃபாலோ த்ரூ மூமெண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கா இல்லை ரிவர்ஸல் அதிகமாக கொடுத்துருக்கான்றதை இந்த டேபிளில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக யூ கேன் கோ இந்த சேம் டைரக்ஷன் இல்லைனா ரிவர்சல்ஸ் பெட் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஓவராலாக எப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி AI டூல் யூஸ் பண்ணி டைசெக்ட் பண்ணி அதை ஃபர்தராக பைன் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஃபைனல் கன்கரன்ஸ் கொண்டு வர்றது, ஃபாலோ த்ரூ மூமெண்ட் இருக்குமா இல்லை ரிவர்சல் மூமெண்ட் இருக்குமா ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் காயின்ஸ் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு அப்ரோச் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். So hope you found it really helpful. In case இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ரெஸ்பெக்ட்.